இங்க ஒருத்தன் ஒரு அபார்ட்மெண்ட் உள்ள வந்துட்டு ஒரு போதை மாத்திரை எடுத்து வாயில போடுறான். அதை போட்டதுமே அவன் பாடி ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சு முன்ன விட பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றான். உடனே அங்க இருக்க வீட்டுக்குள்ள போறான். கன் எடுத்து அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வரிசையா கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஃபேமிலியில இருந்த இன்னொரு பொண்ணு குரோசரிஸ் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பா. அங்க வந்ததுமே அவளுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. பார்த்தா அவ அப்பா வாசல்ல செத்து கிடக்குறான். அதை பார்த்ததுமே அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்டுக்காத மாதிரி நேரா பக்கத்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஆல்ரெடி பக்கத்து வீட்டுல இருந்த லியோன் அதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கதவை திறக்காமலே இருப்பான். ஆனா அந்த பொண்ணை பார்த்ததும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கதவை திறந்து அவளை உள்ள விட்டுறான். அப்ப உள்ள தேடிட்டு இருந்தவளுக்கு அந்த பொண்ணோட போட்டோ கிடைக்குது. உடனே வெளியில நின்னவன் லியோனோட கதவை தட்டலான்னு போறான். லியோனும் கன் எடுத்துட்டு அவனை சுடுறதுக்காக ரெடி ஆகுறான். அப்ப அந்த பொண்ணு டிவி ரிமோட் அமைக்கிறவா. டிவியில போலீஸ் சைரன் சத்தம் கேக்குது. அதே நேரத்துல அவங்க தேடி வந்த ட்ரக் அவங்களுக்கு கிடைச்சிருது. உடனே இங்கிருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க.